உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 1 செப்டம்பர் 2023 சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி துவிதியை திதி. 11:50 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 2:50 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15, மாலை 4:45 முதல் 5:45 வரையும் இருக்குது. இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை இருக்குது. இன்றைய யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை இருக்குது. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருத்தணி முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க, புதிய விஷயங்களை தேடி கற்க, புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட காலதாமதமாக முடியக்கூடிய நிலை இருக்குது. உறவினர் நண்பர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். இதிலும் அவசரம் முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. கணவன் மனைக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். தாய் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வழக்கு விஷயங்களும் மிகவும் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் வியாபாரத்தை பெருக்குவதற்கான புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிம்மதி கிட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய தீர்வை காண்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில்
உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் நிலவும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வராது என்றிருந்த பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தீவிற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களால் நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. உறவினர் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை உயரதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி.